வேளாளர் சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர் என்று தங்களை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அதை மத்திய அரசின் பரிசீலனைக்கு பரிந்துரை செய்த தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அறிவிப்பை வெளியிட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் விதமாக நெல்லை மாவட்டம் பாளையில் அதிமுக சார்பாக வெடி வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் தச்சை தெற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் சிந்து முருகன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சிவந்தி மகாராஜேந்திரன், பாளை வடபகுதி செயலாளர் வழக்கறிஞர் ஜெனி, பொதுக்குழு உறுப்பினர் படப்பை சுந்தரம், பாளை பகுதி இணை செயலாளர் பாப்பா ரத்தினம், 10வது வார்டு வட்ட செயலாளர் ஆட்டோ பாலு, ராஜை நடராஜன், நெல்லை மேற்கு பகுதி வாகை மணி உதயகண்ணன், 10வது வார்டு வெள்ளக்கோவில் குமார் முருகன், 11வது வார்டு அசோக்குமார், 10வது வார்டு முத்துச்செலியன் முப்படாதி, செந்தில் குமரன், பாலாஜி, நடராஜன், மகேஷ்குமார், பூக்கடை சப்பானி முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர்கள் என்று எங்களை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அதை மத்திய அரசின் பரிசீலனைக்கு பரிந்துரை செய்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அறிவிப்பை வெளியிட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த சமுதாயம் என்றென்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு எடப்பாடியார் மற்றும் மாண்புமிகு துணை முதல்வர் ஓ பி எஸ் ஆகியோரும் தமிழக முதல்வர்கள் பரிந்துரை செய்து 7 உட்குறிகளை இணைத்து ஒன்றாக இணைத்து மத்திய அரசு பரிந்துரை செய்து தேர்தல் அறிவிப்பை வாய்ப்பை வழங்கி கொடுத்த எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து அண்ணாச்சாரும் நெல்லை மாநகர் மாவட்டங்களில் தச்சை கணேசாச்சி அவர்களின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவேந்திர குல மக்களுடைய பல ஆண்டுகால கோரிக்கையான தேவேந்திர குலத்தான் தடையன், காலாடி, குடும்பன், பல்லன், பன்னாடி, பாரதியான் என 7 பிரிவுகளாக பிரிந்திருந்த இந்த சமூகத்தை ஒன்றிணைத்து உட்பிரிவை ஒன்றிணைத்து ஒரே பிரிவாக தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிப்பதற்கு பரிந்துரை செய்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை சிறப்பாக அம்மாவின் வழியில் நடத்தி வருகின்ற ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் இந்த தேவேந்திர குல சமுதாய மக்கள் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கழக பணியாற்றி வருகின்ற தேவேந்திர குல சமூகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் சார்பாகவும் ஐயா முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இந்த தேவேந்திர குல மக்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை ஆட்சியில் அவரை அமைக்கிறார்களோ அதேபோல் தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக ஐயா எடப்பாடி அவர்களை இந்த தேவேந்திர குல மக்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறி அந்த மக்கள் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் இதற்கு எங்களை வழிநடத்தி செல்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் கொடைவள்ளல் அம்மா உணவக நாயகன் அண்ணன் கணேசராஜா அவர்களுக்கும் எங்களோடு இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி செயலாளர் அருமை சகோதரர் தொண்டர்களில் வழிநடத்தி செல்லுகின்ற வழக்கறிஞர் அண்ணன் ஜெனி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பகுதி செயலாளர் அண்ணன் சிந்து முருகன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த சமுதாய மக்கள் இந்த ஆட்சிக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கும் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தது போல் மீண்டும் புரட்சி தலைவர் உருவத்திலே இந்த சமுதாய மக்கள் எடப்பாடியார் அவர்களை பார்ப்போம், அவர்களை கடைசி வரை ஆட்சியில் அமர்த்துவோம். நாங்கள் இனிமேல் எந்த தீய சக்தியும் தமிழகத்தை ஆள முடியாது. அம்மா சொன்னது போல் 100 ஆண்டு காலம் எனக்கு பின்னால் என்னுடைய ஆட்சி தொடரும், புரட்சி தலைவரின் ஆட்சி தொடரும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதேபோல் 100 ஆண்டு காலம் புரட்சி தலைவி ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே தமிழகத்திலே மலரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தினதரணி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.